ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்கள் விஜய் ஏய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அதே மாதிரி கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க பட் இருந்தாலும் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுதான் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து எங்கள் அக்கா பையன் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவன் சில கேள்வியெலாம் என்னை கேட்டான் நான் இருந்த டென்ஷனில் பிடிச்சி சம்ம திட்டு திட்டேன் ஸோ ஓகே அது மாதிரி இன்னும் நிறைய பசங்க பண்ணிகிட்டு பண்ணிட்டுருப்பீங்களே அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன் அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி அந்த காமெடியான விஷயம் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ரிசல்ட் வந்துருச்சு திருப்பியும் போய்ட்டு இன்றைக்கி ஆப்பில் போய் அவன் பார்த்துருக்கான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கான் ரிசல்ட்டை காணும் அவனுக்கு திரும்பி உடனே எனக்கு மெசேஜ் பவன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட்டே வரல நான் பார்த்தது இருந்தது இப்போ காண அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி இது பண்ணால் நான் செம்ம ஏறு ஏன்னா உனக்கு தான் ரிசல்ட் இருந்துருச்சு அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி போய் நோண்டி நோண்டி பார்த்துட்டு நீ அப்படின்னு இல்லை இல்லை நான் வேறு ரெண்டு மூணு லிங்க்லேயும் பார்த்தேன் இது அண்ணா யூனிவர்சிட்டிக்குனு தனியாக ஒரு லிங்க் இருக்குது சிஓஐ போர்ட்டல் ஒன்று இருக்குது அதில் போய் பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆனால் இன்னும் இதில் சரி ஏ இதில் போய் பார்த்தேன் ஏஇசிஓ இதில் போய் பார்த்தா அதில் இருக்குது ஆனால் ஸ்டுக்கர் ஆப்பில் வரமாட்டேங்குது எல்லாமே ஸ்டுக்கர் ஆப்பில் இருக்கிறதுலாம் எங்கே போச்சுன்னே தெரில அப்படி அப்படின்னு நான் டே சொன்னேன் ஆக்சுவலி உனக்கு தான் வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்புறம் ஏன் நோண்டுறதை போயிட்டு நோண்ட அதை படிக்கிற வேலையை பார்க்காம உங்களுக்கு ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சது இஸ் வசதியாக போச்சு தேவையில்லாமல் உட்காந்து பப்ஜி விளையாடுறது இந்த மாதிரி தேவையில்லாத வேலை விஷயத்தை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சத்தம் போட்டேன் ஏன் உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி நிறையா பசங்க இருப்பீங்க கண்டிப்பாக இதாக போயிட்டு திருப்பி நம்ம ஆர்வத்தில் போய் அந்த ரிசல்ட்டை பார்க்குறது ஸோ ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு பார்த்தப்ப அதோட இதை டவுன்லோட் பண்ண வேஸ்ட் எடுக்காமல் இருந்துக்கலாம் ஸோ திருப்பியும் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் பார்க்குற இதுவாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுறதுக்கு இல்லை நான் யாரையாவது கேட்பாங்க அந்த டயத்தில் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள் என் ரிசல்ட்டை காட்டலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆர்வ கோளாரில் பண்ணும்போது அதை பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது அதுக்கு அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பயந்து வேண்டாம் ஸோ நத்திங் இஸ் கோயின் டேப் ஏன்னால் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சாச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு நீங்கள் இன்னி போய் மட்டும் தான் உங்கள் வேலை அதுக்கான தான் நீங்கள் பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நோண்டி நோண்டி திரும்பியும் பார்க்குறது இது நம்ம இப்போ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து குரங்கு ஒரு பூ மாலை கொடுத்துச்சா அந்த மாதிரி ஒரு வரும் ஸோ அந்த மாதிரி தான் இது உங்ககிட்ட வந்து வந்துருச்சுன்னு அதை வர்றதுக்கு முன்னாடி வரலே வரலேன்னு புலம்பிகிட்டு இருந்தீங்க வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதை போய் நோண்டி நோண்டி பார்க்குறீங்க அது ஏன்னு எனக்கும் புரியல ஓகே இது ஒரு ஸ்மால் ஃபன்னி இன்சிடண்ட்டாக தான் எனக்கு பட்டுச்சு ஸோ உங்கள் கிட்டே லைட்டாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால தான் அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் எனவே இந்த மாதிரி நீங்களும் கியூரியாசிட்டியோட திருப்பி போய் பார்த்து இல்லாமல் போயிருந்தால் பயப்பட வேண்டாம் ஸோ நத்திங்ஸ் கோ இன் ஆப் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஜாலியாக இருங்க அதுக்கப்புறம் வேறு என்னது சொல்கிறது யா லாட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி இன்னும் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டபிள்யூஹெச் சிக்ஸ் வந்து ரிசல்ட் வந்து அப்படியே மாறலை அப்படியே தான் இருக்குது ஏன் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஸோ எல்லாருக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் வரும் ஏ உங்களுக்கு டைம் இருக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கு ஏன்னா ஜூன் பாதிக்கு மேலே தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது தே வில் கிளியர் ஆல் த ரிசல்ட்ஸ் அதனால் பயப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் படிக்கிற மீன்ஸ் உங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள் ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபன்னியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில இந்த மாதிரி என்னிக்கோ சி ஒன் அனத வீடியோ பைடேக் கேர்